கணபதயே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் சோபகிருது தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு உங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் எண்ணங்களெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய நல்ல சூழ்நிலையும் சிறக்கட்டும் பொலியட்டும் என்று வாழ்த்தி, இந்த சோபகிருது வருஷம் எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த சோபகிருது வருடம் உங்களுக்கு அதிரடி மாற்றங்களை தரப்போகிற அற்புதமான வருஷம். அதிரடி மாற்றங்களை தரும். உங்க வாழ்க்கையிலே நீங்க பார்க்கக்கூடிய உலக சூழ்நிலைகளிலெல்லாம் இது அதிரடி மாற்றங்களை தரப்போகிறது. இந்த சோபகிருது வருடம் எப்போ பிறக்கிறது என்று சொன்னால், இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சோபகிருது வருடம் பிறக்கிறது. திருவோண நட்சத்திரத்தில் சோபகிருது வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மேஷத்தில் சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான் மூன்று பேரும் இந்த சோபகிருது ஆண்டு பிறக்கிற போது மேஷத்தில் இருக்கிறார்கள். ரிஷபமனையிலே சுக்கர பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். மிதுனமனையிலே செவ்வாய் பகவான் விற்றிருக்கிறார். துலாத்திலே ஞான வடிவமான கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் கும்பத்தில் பொலிந்திருக்கிறார். மீனத்திலே குரு பகவான் விற்றிருக்கிறார். இதுதான் இந்த ஆண்டு துவங்குகிற போது, தமிழ் புத்தாண்டு துவங்குகிற போது நமக்கு இருக்கக்கூடிய கிரக நிலை. இதற்கு பிறகு இரண்டு மிக முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்கப் போகிறது. ஒன்று, இந்த சோபகிருது வருடம் துவங்கிய ஒரு வாரத்திலேயே 14ஆம் தேதி ஆங்கில வருஷத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி சோபகிருது வருஷம் பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு. இது துவங்கிய ஒரு வாரத்திலேயே குரு பெயர்ச்சி வந்துடுறது. மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்காரே, அவர் மேஷ ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசியிலே அவர் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்துருக்கார். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளே அந்த குரு பகவான் வரப்போறார். வந்த பிறகு அவர் தரப்போகிற மாற்றங்கள் நிறைய இருக்கு. உங்கள் ராசிக்கு அவர் பல மாற்றங்களை உருவாக்கி தரப்போறார். அது என்னெல்லாம்ங்கிறது இந்த நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சி, அக்டோபர் மாதம் வந்து ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. இப்போ ராகு பகவான் மேஷத்தில் இருக்கார். அவர் வந்து அக்டோபர் மாதம் மீனத்துக்கு போயிடுவார். கேது பகவான் இப்போ துலாத்தில் இருக்கார். அவர் அக்டோபர் மாதம் கன்னிராசிக்கு போக போகிறார். இது மிக முக்கியமான ஒரு கிரக பெயர்ச்சி. எப்படி குரு பெயர்ச்சி மிக முக்கியமாக இந்த சோபகிருது வருஷத்தில் இருக்க போகிறதோ, அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சியும் மிக முக்கியமான பெயர்ச்சியாக இந்த சோபகிருது வருஷத்தில் இருக்க போகிறது. இந்த சோபகிருது வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு, இந்த இடைக்காலருடைய பாடல்கள் இருக்கு இல்லையா, வெண்பாக்கள், ஒவ்வொரு ஆண்டுக்கு மொத்தம் 60 தமிழ் வருடங்கள் இல்லையா, அதுல ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் இடைக்காலர். அதுல இந்த சோபகிருது வருஷத்தை பற்றி குறிப்பிடுகிற போது, சோபகிருது தண்ணில் தொல்லுலகம் எல்லாம் செழிக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த வரியை நல்லா கவனிக்கணும். சோபகிருது தண்ணில் தொல் உலகமெல்லாம் செழிக்கும், கோபம் அகன்று குணம் பெருகும். கோபம் அகன்று குணம் பெருகும். அதே மாதிரி அடுத்து மிக முக்கியமாக சொல்றார், சோபனங்கள் உண்டாகும். முதல் என்ன சொன்னார், சோபகிருது தண்ணில் தொல் உலகமெல்லாம் செழிக்கும். உலகமெல்லாம் நல்லா செழிக்க போகுது. இங்க உலகு எல்லாம் என்று சொல்வது தமிழகத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். தொல் உலகெல்லாம் செழிக்கும்னா நல்ல மழை பொழியும், நல்லா இருக்குங்க, செழிப்பு வரப்போதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இரண்டாவது, கோபம் அகன்று குணம் உண்டாகும். பல்வேறு விஷயங்களில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கோபங்கள் விலகும், நல்ல மனிதத்தன்மை குணம் உண்டாகும். மூன்றாவது,
சோபனங்கள் உண்டாகும். சோபனம்னா நல்ல நிகழ்ச்சி, சுப மங்கள காரியங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் மங்கள காரியங்கள் உண்டாகும். நம்ம வீட்டில் திருமணம் நடக்கணும், ஏதோ ஒரு தடை இருக்கு, தடை விலகணும் அப்படின்னா நல்ல நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் இந்த வருஷம் கூடி வரும். ஒரு குழந்தை பிறப்பு இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சோபனங்கள் எல்லாம் இப்போ உண்டாகும். மாறி ஒழியாமல் பெய்யும். மாறினா மழை, மழை நல்ல மழை பொழியும் இந்த ஆண்டுன்னு அவர் குறிப்பிடுகிறார். என்றே உரைங்கிறார். நீ என்ன சொல்லணும், இந்த சோபகிருத வருஷத்தை ஒரு நல்ல வருஷம்னு சொல்லு, தமிழகம் செழிக்க போகிறது என்று சொல், இந்த சோபகிருத வருஷத்துல மனிதர்களுக்கு நல்ல குணம் உண்டாகும் என்று சொல், நல்ல மங்கள காரியங்கள் உண்டாகும் என்று சொல், நல்ல மழை பொழியும் என்று சொல், மழை பொழிவதனால் உண்டாகும் நன்மைகளையெல்லாம் நீ சொல் என்று இடைக்காடர் தன்னுடைய வெண்பாவிலே, தன்னுடைய பாடலிலே இதை குறிப்பிடுகிறார். இது வந்து ஒவ்வொரு ஆண்டிற்கும் இருக்கக்கூடிய பொது பலன். அந்த 60 வருடங்களுக்கும் ஒவ்வொரு தமிழ் ஆண்டுக்கும் இப்படி பொது பலன் சொல்லுவாங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம மனசுல எடுத்துக்கணும். ஆனால் இதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அப்படியே நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு எங்கிட்ட கேட்டா இல்ல, இதையும் ஒரு பார்வையை வைத்துக் கொள்கிறோம். நான் எப்படி இந்த சோபகிருத வருஷத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இந்த ஆண்டு மிக முக்கியமாக புதன் பகவான் ராஜாவாக இருக்கிறார் சோபகிருத வருஷத்துல. என்னுடைய அன்பு ராசி நேயர்களே, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புதன் பகவான் ராஜாவாக இருக்கிறார். அவரவர் ஜாதகங்கள்ல புதன் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதை பொறுத்து இந்த புதன் பகவான் பல மேன்மைகளை தருவார். சுக்கர பகவான் இந்த ஆண்டு மந்திரியாக இருக்கிறார். அவர் தரப்போகிற நன்மைகள் மிக அதி அற்புதமான நன்மைகள். அதை போல குரு பகவான் முக்கியமான போர்ட்போலியோலாம் ஏத்துக்கிறார். அவர் சேனாதிபதியா இருக்கார், மேகாதிபதியா இருக்கார். இப்படி பல நன்மைகளை அந்த குரு பகவான் பல நன்மைகளை அப்படி கொண்டு வந்து தரப்போகிறார். ஸோ இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாக சொல்வது, என்னைக்கு புதனை ராஜான்னு சொல்லிட்டோமோ அப்போ நம்முடைய கல்வி முறைகள் செழிக்கும். கல்வித்துறையிலே தமிழகம் சரி, இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியா இருக்கும், தமிழகமும் கல்வியில் முன்னோடியாக விளங்கப் போகிற ஒரு ஆண்டாக இந்த சோபகிருத வருஷம் இருக்க போகிறது. கல்வியில் இந்தியா சாதனை புரியும். கல்வியில், மருத்துவ கல்வியிலே பல நல்ல விஷயங்கள் உண்டாகும், நல்ல மருத்துவர்கள் உண்டாகக்கூடிய ஒரு ஆண்டு. அது முக்கியமா நம்ம பார்க்கணும். இந்த ஆண்டு வந்து ஆரம்பிக்கிற போதே சூரியனும் ராகுவும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு யாருக்கு நெருக்கடி இருக்கிறது என்றால், குடும்பத்தில் மூத்த பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு நெருக்கடி இருக்கிறது. இந்த ஆண்டு அரசு பதவிகளிலே இருப்பவர்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு, முக்கிய தலைகளுக்கு, முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பிரபல தலைவர்களுக்கு, ஒவ்வொரு துறையிலும் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில நெருக்கடிகள் இந்த ஆண்டு இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல நம்ம வந்து இந்த ஆண்டு சுக்கிரன் பிறக்கிற ஆண்டு பிறக்கிற போதே சுக்கிரன் ஆட்சியா இருக்கு, புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஐடி துறையில, நம்மளுடைய இந்த ஆண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விஷயங்கள்ல பல அதிரடி மாற்றத்தை கூட இந்த நம்முடைய அரசு நிகழ்த்தலாம். முதல்ல இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஃபாரின் போகணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு, ஃபாரின் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையிலே அதிரடியான ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. இது நாள் வரை கம்ப்யூட்டர் துறையிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த விஷயத்திலே அரசு வேறு ஒரு வகையான இந்திய திருநாட்டிற்கு என்று பிரத்யேகமான ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்கிறது. யாருக்கு இன்னும் பிரச்சனை இருக்குன்னா, ஆன்மீகவாதிகளுக்கு பிரச்சனைகள் அதிகம் உள்ள ஆண்டு. அரசாங்கத்தாலும் தொல்லைகள் நிகழும். குருவும் ராகுவும் சேர்வதனால் ஆன்மீகவாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதே மாதிரி மருத்துவத்தில் இந்தியா சாதனை புரிய போகிறது அப்படின்னு சொன்னேன், மருத்துவர்கள் சந்தோஷப்படலாம், நல்ல சம்பளம் கூடும். இந்த ஆண்டு சம்பளத்திற்காக போராடக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள், நல்ல சம்பளம், வருமானம், சம்பளம் கூடும். அதே போல இந்த ஆண்டு வந்து குருவும் ராகுவும் சேர்வதனாலே குழந்தைகளுக்கு புதிய நோய்கள் உருவாகும். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வந்து அப்படி பல மாநிலங்கள் இப்போ குழந்தைகளுக்கு
நோய்கள் வருகிறது என்று பள்ளிகளுக்கு கூட விடுமுறை விட்டுருக்கிறது கூட நம்ம பார்க்குறோம். குழந்தைகளுக்கு அதிக நோய்கள் தாக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு. வந்து குரு ராகுவுடைய இந்த சேர்க்கை, அந்த குரு பகவானும் கால்நடைகளை இந்த ஆண்டு குறிக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால கால்நடைகளுக்கும் அந்த மாதிரி நோய் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதே நேரத்தில் தகவல் துறையிலே, தொழில்நுட்பத்துறையிலே ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு. அரசியலை பொறுத்தவரை பெரிய பெரிய கட்சிகளில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்த்த வேண்டிய அமைப்பு, ஏதோ ஒரு தலைவருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும், அந்த தலைவருக்கு ஆபத்து வருவதனால அந்த அரசியல் கட்சிக்கே ஒரு சரிவு ஏற்படும், ஒரு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு அரசியலில், அதிரடி திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே மாதிரி மழைப்பொழிவு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு இந்த ஆண்டு இருக்கும், ஆனால் நிறைய மழை நீர் கடல்ல கலக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுடைய செல்வாக்கிற்கும் திடீர் பாதிப்பு வரப்போகிறது, உடல் நலத்திலும் திடீர் பாதிப்பு வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நாம் முக்கியமாக நினைக்கிறது குரு ராகுவுடைய சேர்க்கை பணப்பற்றாக்குறைய உலக நாடுகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறது. இந்திய திருநாட்டிலும் இந்த பாதிப்புகள் தெரியலாம், பணப்பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமாக இந்த ஆண்டு உடைய சூழ்நிலைகள், சூரியன் ராகு சேர்க்கையெல்லாம் பார்க்கிற போது அரசு துறையிலே இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் பிரைவேட்டைசேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தனியார் மயமாக்கல் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே போல குரு ராகுவுடைய சேர்க்கை நம்ம பார்க்கிற போது அறநிலையத்துறையிலே அரசு பல மாற்றங்களை உண்டாகும், பல கட்டுப்பாடுகளை விதிக்கும் நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு நல்ல ஆண்டாக அமைகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேஷ், அந்த மாதிரி உத்தரகண்ட் போன்ற இடங்கள் எல்லாம் மழை வெள்ள பாதிப்பு இருக்கும் என்று தெரிகிறது. இந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் குரு ராகுடைய சேர்க்கையை பார்க்கிற போது, குரு பகவான் வந்து மனித ஜீவனை குறிக்கிறார், ராகு கொத்து கொத்தாக மரங்களை குறிக்கிறார். ஆக உலக அளவிலே கொத்து கொத்தாக மனிதர்கள் மடியக்கூடிய ஒரு மரண சூழல் இருக்கலாம். இப்போ பலரும் கேட்குறாங்க, சார் இப்போ வந்து இந்த கொரோனாவுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்குமா, ரொம்ப பாதிச்சிருமான்னு கேட்குறாங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த சில வைரஸ் தாக்குதல்கள், நோய் தாக்குதல்கள், அதான் தொற்று நோய்கள், இதனுடைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் சுக்கர பகவான் ஆட்சியாக இருப்பதனால் மருத்துவர்கள் எல்லோற்றையும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி விடுவார்கள். ஒரு நல்ல சூழல் இருக்கும், ரொம்ப நம்ம பயந்துக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நோய் தொற்றுக்கள் இருக்கும், அதை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சி நடந்துருங்கிறதுனால நமக்கு ரொம்ப சேஃபாக இருந்துக்கலாம், நிம்மதியாக இருங்க. அதே மாதிரி பார்மா இண்டஸ்ட்ரி, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்மா இண்டஸ்ட்ரிக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும். ஆக மிகப்பெரிய வளர்ச்சிகளும் ஏற்றங்களும் இருக்குது, அதிரடி திருப்பங்கள் இந்த ஆண்டு இருக்குது. இப்போது அதனால எனதருமை நேயர்களே, நம்ம எல்லா ராசிக்கும் இந்த ஆண்டு வந்து என்னென்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எனதருமை மேஷ ராசி என்பர்களே, இந்த சோபகிருது வருஷம் உங்க ராசியில சூரிய பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார். வருஷம் துவங்குகிற போது இந்த ஆண்டு என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்க்குறீங்க. இது இளைஞர்களுக்கு அற்புதமான ஆண்டு சோபகிருது வருஷம். ஏன்னா புதன் பகவான் இளைஞர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த கிரகம் உங்க ராசியில இருக்கார். அதுவும் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு அனுகூல ஸ்தானாதிபதி அவர் தான். அவர் வந்து உங்க ராசியில இருக்காருன்னு சொல்லும்போதும் அதே மாதிரி அவர் தான் உங்களுக்கு ஆளடிமை ஸ்தானத்திற்கும் அதிபதி. அந்த புதன் பகவான் ராசியில இருக்கார். அவ இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேஷராசி இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதனால இதை முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்றேன்னா, இந்த வருஷம் பிறக்கிற போதே சனி பகவான் மேஷராசியை பார்க்கிறார், அதுவே சனி பகவான் சிம்மராசியை பார்க்கிறார். இது என்னன்னா, உலக அளவுல வந்து நிறைய வேலை இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு. உலக அளவில் பல கம்பெனிகள் நிறைய பேரை வேலை நீக்கம் செய்துட்டே இருக்கும், ஆள் குறைப்பு நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அந்த சமயத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அதுதான் உங்களுக்கு மிக முக்கியமான அற்புத தகவல். ரெண்டாவது விஷயம், மேஷராசியில் சூரிய பகவான் வராரா, அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகன்கள் அவர்களுடைய
மூத்தவர்களுடைய உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும். நாமளே வந்து ஒரு அரசு துறையில பணியாற்றுகிறோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று நாம் பணியாற்றக்கூடிய அரசு துறை தனியார் மயமாகலாம், இல்லாவிட்டால் தனியார் மயமாக்கலை நோக்கி செல்லலாம். இது ஒன்று. இரண்டாவது, அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில பாதிப்புகள் தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு தெரியறதுனாலே, குறிப்பாக மேஷத்துலதான் சூரியன் ராகு சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறதுனாலே, நீங்க ஒரு அரசு அதிகாரியாகவோ அரசியல்வாதியாகவோ இருந்தால் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்துடணும். உங்களுடைய செயல்களில், உங்கள் பாதுகாப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் ராகுவுடைய சேர்க்கை இருக்கு. நிறைய பேருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய பேருக்கு மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். கம்யூனிகேஷன் செக்டார்ல நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வளர்ச்சி அடைய போகுது. கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது வளர்ச்சியை நோக்கி செல்கிறது. இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, மீடியா துறையுடைய பங்களிப்பு இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்க போகுது. மேஷராசிக்காரங்க மீடியா துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது. அதே போல லாயர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியும் இந்த ஆண்டு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இதற்கு பாத்தீங்கன்னா, இரண்டாம் இடத்துல உங்களுக்கு சுக்கர பகவான், உங்களுக்கு சப்தமாதிபதி சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கல்யாணமே வைபோகமே நாங்க நல்ல கல்யாண விஷயம் கூடி வரும் மேஷராசிக்காரர்களுக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்துல ஏழுக்குரியவர் இரண்டாம் இடத்துல இருக்காருன்னு பாத்துக்கணும். சில இடங்கள்ல வந்து கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகலைன்னா சில சிக்கல்களும் இருக்கு. ராசியில ராகு ஏழுல கேது இந்த நிலைமைகள் இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து அக்டோபர் மாதம் நிகழ்ந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி மேஷராசிக்காரர்களுக்கு கூடி வரும். வெளிநாடு செல்லணும், படிக்கணும், வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடி வரப்போகுது. அது மேஷராசிக்காரங்களுக்கு யோகமா இருக்கு. பெண்களை பொறுத்தவரை சுக்கர பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பதனால் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்க வீட்டிலையும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் பெண்களுக்கு ஒன்று, வேலையை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் வந்து ப்ரெஷர் இருந்தால் அது குறையும், வருமானம் பெருகும். முக்கிய பதவிகள் எல்லாம் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உண்டு. திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். அதே போல பழைய சொத்துக்கள் விற்பதிலே பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் கிடைந்து வரும். ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த வளர்ச்சியை வந்து குறுக்கு வழிகளில் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க, வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் 10-11 சனி பகவான் 11 இடத்துல இருக்கார். இந்த சனி பகவான் வந்து வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல முன்னேற்றம், இது போன்ற சூழ்நிலைகளை தருவார். வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கு, புதன் ராகுவுடைய சேர்க்கை வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் வாழ்க்கையில அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க கொஞ்சம் கவனமாக நேர்மையான வழிகளை பின்பற்றி ஜெயித்தால் இந்த ஆண்டு முழுவதும் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் வரக்கூடிய சில பணப்பற்றாக்குறைகள் குரு ராகு சேர்க்கையினால், சில பணப்பற்றாக்குறை மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதுனால நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, வியாபாரத்தில எந்த காரணம் கொண்டும், எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லாமல், எது நியாயமான வழியோ அதை பின்பற்றினால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்லா இருக்கும். புதன் ராகுவுடைய சேர்க்கை இளைஞர்களுக்கு போதை பழக்கங்களுடைய சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த போதை பழக்கத்தினால் உடல் நலத்தில் இளைஞர்களுக்கு பாதிப்பு வரும் என்பதனால எச்சரிக்கையா இருங்க. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருப்பது நல்லது. வயதானவர்களை பொறுத்தவரை ராசியில ராகு ஏழுல கேதுங்கிற சூழ்நிலை பேக் பெயின் கொண்டு வந்து கொடுக்கணும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகள் கொடுக்குது. உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். இது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அற்புதமான ஆண்டு. புதன் ராகுவுடைய சேர்க்கை மிகப்பெரிய அளவிற்கு நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வந்து உங்களுக்கு தரப்போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பத்துல பெருகும். ராசிக்குள் குரு வந்த பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் ஏப்ரல் 22 பிறகு
நல்ல மாற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக சொல்றது, வேலை இல்லையா திடீர்னு வேலை கிடைக்கும், அது ஒரு அதிரடி திருப்பம். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், நீட் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், இப்படி நல்ல நல்ல மாற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் ஏற்படுகிறது இந்த சோபகிருது வருஷத்துல மேஷராசிக்கு என்பது திண்ணம். நீங்க வந்து உங்களுடைய செயல்களிலும் உடல் நலத்திலும் பாதுகாப்பிலும் அக்கறை எடுத்துக்கொண்டால் சோபகிருது வருடம் மிக அருமையான வருஷமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. இந்த ஆண்டுல உங்களுக்கு நன்மைகள் பெருகணும். என்ன செய்யலாம், எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த சூரியன் ராகுவுடைய சேர்க்கை இருக்கு, புதனுடைய சேர்க்கை இருக்கு ராசியிலே அப்படிங்கிறதும், பஞ்சமாதிபதி சூரியன் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதையும் பார்க்கிற போது, இந்த ஆண்டு நீங்கள் நாகநாத சுவாமியை வழிபட வேண்டும். மேஷராசிக்காரர்கள் நாகநாத சுவாமியை வழிபடுகிற போது மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.